இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகளை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சரி, இப்போ இந்த நியூஸ் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். பிரமிக்க வைத்த விக்ரம் படத்தின் ப்ரமோஷன். கமல்ஹாசன் தேர்தல், பிக்பாஸ் நிகழ்ச்சி தொகுப்பு உள்ளிட்ட காரணங்களால் நீண்ட காலமாக நடிப்பில் கவனம் செலுத்தாமல் இருந்தார். இந்த நிலையில் தற்போது விக்ரம் படத்தில் நடித்து முடித்திருக்காரு. படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருக்காரு. இவர் கமலின் தீவிர ரசிகராக இருப்பது கூடுதல் சிறப்பு. படத்தின் டீசர் உள்ளிட்டவை வெளியாகி மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில் ஷூட்டிங் நிறைவடைந்து படம் ஜூன் மாதத்தில் ரிலீஸ் ஆக உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. படத்தை கமலின் ராஜ்கமல் இன்டர்நேஷனல் தயாரிக்கிறாங்க. படத்தில் கமலுடன் விஜய் சேதுபதி, பாசில் நரேன், சிவானி நாராயணன் உள்ளிட்டவர்கள் இணைந்திருக்காங்க. படத்தில் ரிட்டையர்ட் போலீஸ் அதிகாரியாக கமலும் அவரது மகனாக காளிதாஸ் ஜெயராமும் நடித்துள்ளதாக கூறப்படுது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் மாஸ்டர் படத்தில் வில்லனாக நடித்து விஜய்க்கு தஃப் கொடுத்திருக்காரு விஜய் சேதுபதி. இந்த நிலையில் தற்போது இரண்டாவது முறையாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் மீண்டும் வில்லனாக மிரட்ட உள்ளதாக கூறப்படுது. படத்தின் ரிலீஸிற்கு ஒரு மாதத்திற்கு மேற்பட்ட நாட்கள் உள்ள நிலையில் படத்தின் ப்ரமோஷனை தற்போது விக்ரம் படக்குழு துவங்கியிருக்காங்க. குறிப்பாக வட மாநிலங்களின் ரயில்களில் படத்தில் கமலின் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கு. அதன் வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு. லோகோ ரயில்களும் இந்த போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கு. கமல் என்றாலே சிறப்பான திரைக்கதை, காட்சி அமைப்புகள் உள்ளிட்டவை கூடவே வந்துவிடும். இந்த நிலையில் படத்தின் ப்ரமோஷன் தற்போது முதலே அதிலும் ரயில்களில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது சிறப்பாக பார்க்கப்படுது. வட மாநிலங்களிலேயே ப்ரமோஷன் என்றால் தமிழகத்தில் எந்த மாதிரியான ப்ரமோஷன்களை படக்குழு மேற்கொள்ளும் என்பதை அறிய ரசிகர்கள் தற்போது ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்திய அளவில் பீஸ்ட் படைத்த பிரம்மாண்ட சாதனை. நெல்சன் இயக்கிய டாக்டர் படம் வெளியாவதற்கு முன்பே பீஸ்ட் படத்தை பற்றிய அறிவிப்பு வெளியானது. அதன் பிறகு சிவகார்த்திகை நடிப்பில் வெளியான டாக்டர் படம் மிகப்பெரிய ஹிட் அடித்ததால் ரசிகர்கள் மத்தியில் பீஸ்ட் படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிலவியிருக்கு. இந்த நிலையில் கடந்த வாரம் புதன்கிழமை வெளியான இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் கலவையான விமர்சனங்களை பெற்றுக்கிட்டு இருக்கு. சன் பிக்சர்ஸ் தயாரித்துள்ள பீஸ்ட் படத்தில் விஜய்க்கு ஜோடியாக பூஜா ஹெக்டே நடித்திருக்காங்க. கோலமாவு கோகிலா டாக்டர் படங்களை தொடர்ந்து விஜய் நடிப்பில் பீஸ்ட் படத்தை இயக்கியிருக்காரு நெல்சன் திலீப் குமார். இந்த படத்தில் மலையாள நடிகர் ஷைன் டாம் சாக்கோ மற்றும் இயக்குனர் செல்வராகவன் உள்ளிட்டோர் நடித்திருக்காங்க. மிகப்பெரிய எதிர்பார்ப்பின் மத்தியில் வெளியான பீஸ்ட் படம் குறித்து பலவிதமான நெகட்டிவ் விமர்சனங்கள் இணையத்தில் குவிந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக இந்த படத்தில் முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக சித்தரித்துள்ளதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. விஜயகாந்த் காலத்து அரச படசான கதையை படமாக கொடுத்துள்ளதாக நெல்சனை கடுமையாக விமர்சித்துக்கிட்டு இருக்காங்க ரசிகர்கள். மேலும் பீஸ்ட் படம் எதிர்பார்த்த வசூலை பெறவில்லை என்றும் கூறப்படுது. இந்த நிலையில் இந்த படத்தின் முதல் சிங்கிளாக வெளியான அரபிக் குத்து பாடல் புதிய சாதனை படைத்திருக்கு. அதாவது இந்த பாடல் இந்தியாவில் வெளியான லிரிக்கல் வீடியோக்களில் 6 மில்லியன் லைக்ஸ்களை குவித்து மெகா சாதனை படைத்திருக்கு. கடந்த பிப்ரவரி மாதம் காதலர் தினத்தன்று வெளியான விஜயின் அரபிக்குத்து பாடல் பட்டி தொட்டி எங்கும் ஹிட் அடித்திருக்கு. இந்த பாடலுக்கு சின்ன திரை தொடங்கி பெரிய திரை வரை பல நாயகிகள் குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பீஸ்ட் படம் வெளியானதில் இருந்து குவிந்த நெகட்டிவ் விமர்சனத்தால் சோகத்தில் இருந்த ரசிகர்களுக்கு அரபிக்குத்து பாடல் படைத்துள்ள புதிய சாதனை உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு.